சிறந்துமிக்க பெரியவர்களே, திருவள்ளுவரும் திருக்குறளையும் ஆவலாக படித்துக் கொண்டிருக்கும் அன்ப பெருமக்களே, மேடையில் உரையாற்றி கொண்டு சேர்ந்திருக்கும் அண்ணன் சிவவீர பாண்டியன் அவர்களே, மேடையில் வந்திருக்கும் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் முன்னுதரமாக இலக்கண பிழை இல்லாமல் நடைமுறை தமிழ் மிகச்சிறந்த அளவில் பாடல்களை எழுதி கொடுத்த கவிஞர் அவர்களே, இனிய அண்ணன் சிறு முதலாட்டி முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்பவர்களே, இன்னும் மேடையில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லணும்னா நேரம் இல்லை, நானும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் வந்து திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட துறையை சேர்ந்தவன். இந்த விழாவை நடத்துகிற பெரும்பாலானவர்கள் திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஆட்கள். திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கதை அம்சமும் குறிப்பிட்ட பொழுதுபோக்கு அம்சமும் மட்டும்தான் எடுப்பாங்க அப்படின்ற கண்டென்ட்டை உடைச்சி யாரும் எல்லோரும் மறந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருக்குறளை உலக பொதுமுறையை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற திறனை கொண்டவர்கள் அப்படின்றது தான் என்னுடைய பதிவு. இவங்க இவங்கதான் லாய்க்கு, இவங்க பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க, இவங்க பொழுதுபோக்கு பின்னாடி ஓடுறவங்க, இவங்க அதுக்கு பின்னாடி ஓடுவாங்க, இதுக்கு பின்னாடி ஓடுவாங்க. சமூக சிந்தனையும் சமூக அக்கறையும் இல்லாதவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட இந்த திரைப்படம் சேர்ந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்ட நபரான வடிவேல் சிவா அவர்களும் இன்னும் மற்ற திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் இந்த புதுவிதமான ஒரு சிந்தனையை மக்களில் உள்வாங்கி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருக்குறளை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டும்தான் படித்து வளப்பட வேணாம், தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் திராவிட மொழியை சேர்ந்த அனைத்து மொழிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் இந்த திருக்குறளை மொழிபெற்று அந்த திருக்குறளை மொழி வாயிலாக கொண்டு போய் சேர்க்கிறது மட்டுமல்லாமல் காட்சி வாயிலாக கொண்டு போய் சேர்க்கிற மிகச்சிறந்த பணி, மிகச்சிறந்த சிந்தனை, மிக உயர்ந்த பணி. அந்த பணிக்காக நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி காலம் எப்படி போயிட்டுருக்கேன், நானும் யூடியூப்பில் நிறையா பேசிகிட்ருக்கேன், கமர்ஷியலை நோக்கி தான் ஓட்டுட்ருக்கோம். அந்த நடிகர் இந்த நடிகை விவகாரத்து பண்ணிட்டாரா என்ன, இவர் வந்து ரூமில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி துன்புறுத்தினாரு, அவர் வந்து ஆம்பளையே இல்லை. இந்த மாதிரி காணொலி தான் மக்கள் வந்து அதிகமாக பார்த்து கொண்டிருக்க வேலையில் பொழுதுபோக்குக்காக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கில் இருந்தால் இன்றைக்கு 5 சேனல்களை ஓப்பன் பண்ணி 5 சினிமா சேனலும் ஒரு அரசியல் சேனலையும் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பணத்தை நோக்கி அவர் நகர்ந்திருக்கலாம். ஆனால் பணம் தேவையில்லை, பிரதானமாக இந்த திருக்குறளை உலக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்களா, அதுதான் உயர்ந்த பண்பு. இதனால் வரையும் நாம் திருக்குறளை எவ்வளோ முறை எங்கெங்கோ பேசியிருக்கிறோம், எவ்வளோ பேரோட மொழிகளை கொண்டு போய் வெளியிட்டிருக்காங்க, நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தான் மிக நிறைந்த மனம் குளிர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இன்று தான் நான் அடைஞ்சேன். ஏன்னா எனக்காக திருவள்ளுவருக்கான எதுவும் செய்ய முடியாது. திருவள்ளுவர் வந்து 133 அடியில் பெருசாக இருக்கிறார். கன்னியாகுமரியில் 1330 குரலில் அவர் எங்கேயோ உயர்ந்திருக்கிறார். இங்கே வந்து வடிவேல் சிவா கூப்பிட்டு நான் வரவே இல்லை, அன்பண்ணன் கூப்பிட்டு நான் வரவே இல்லை, கவிஞர் முத்துலிங்க அண்ணன் கூப்பிட்டு நான் வரவே இல்லை, திருவள்ளுவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதுதான் உண்மை. வேறு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைக்கு நிறைய நிகழ்வு, இன்றைக்கி என்னோடய படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருந்தாலும் திருவள்ளுவர் அப்படின்னு உடனே வந்துட்டோம். ஏன்னா திருவள்ளுவருக்காக நாம் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னா இந்த ஒரு விஷயம் தான் செய்யணும். அதுதான் வந்து திருக்குறளில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப சிறந்த விஷயம், இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் நானே நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லுவார். மிகப்பெரிய ரொம்ப பிடித்தது, யார் ஒருத்தர் உனக்கு என்ன துன்பம் செஞ்சாலும் அவனே வெட்கி குனி தலை குனியும்படி அவனுக்கு நல்லது செய்ய அப்படின்னு சொல்கிறார் பாருங்களா. அதுதான் இந்த இருக்கக்கூடியவர்களுக்கு நான் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய சினிமா திரைத்துறை சம்மந்தப்பட்ட ஆட்கள் இந்த 5 சேனலை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன மாதிரி அழுத்தங்கள்லாம் வரும்னு பயங்கரமான அறிவாயெல்லாம் பேசுவாங்க. ஏன்டா அவனுக்கு வேலை இல்லையாடா, இது வேலை போய் பண்ணிகிட்ருக்கேன், இதில் 5% தேர்வுபாடா, அண்ணன் சிவவீர பாண்டியன் அண்ணன் சொன்ன மாதிரி 50,000 பேர் வந்து இன்றைக்கி ஒரு தம்பதிகள் விவாகரத்து பாடுறாங்கன்னா 500,000 போகுது. திருக்குறள் உலக பொதுமுறை நேரை பற்றி பேசுனா 3,500 பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 3,500 பேர் கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு சமம் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, தயவுசெய்து மக்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனலை இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க, இதை முடிந்த அளவு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த திருக்குறளை உலகத்திலெல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன் நம்மளுடைய விருகம்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிரபா ராஜாவில் வருகையில் வரவேற்கிறோம். இனிய நண்பர் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் வாங்கினேன். ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான்.
எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம்தான், இந்த யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, முடிந்த அளவு கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான், இங்க வடிவேல் சிவா வந்து பொருளாதாரத்தை இழந்துதான் இதை செஞ்சிட்டு இருக்காரு. இவர் வந்து இதுல வந்து தோல்வி அடைந்து விட்டால் வேறியரும் இதை வேறு எவரும் இதை தொட பயப்படுவாங்க. அதனால் நாம் எல்லாம் ஒரு கையோடு இணைந்து வடிவேல் சிவாவும் அவர் குழுவினரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த வெற்றி பெற செட்டாவா இந்த இரண்டு நடிகைக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மட்டும்தான் பார்ப்பாங்க, இரண்டு பேர்களுக்குள்ள பிரச்சனைகள் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர் வந்து கண்டென்ட் பார்ப்பாங்கன்றது கட்டமைப்பை உடைத்து திருக்குறளையும் நம்ம உலகம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வார்த்தையை கொடுத்து திருக்குறளாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு அவருக்கு ஒரு அணில் மாதிரி ஒரு சேவை செய்கிற வாய்ப்பை கொடுத்த வடிவேல் சிவா அவர்களுக்கும், அன்புசார் அவர்களுக்கும், மேடை இருக்கக்கூடிய அடிதவ பெருமாள் அவர்களுக்கும், விருதுபாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிரபாராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.